பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த வீடியோவில் என்னோடய டெய்லரிங் ஆல்பத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய டெய்லரிங் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கும்போது கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த ஆல்பம் ரெடி பண்ணால் தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டு. அதனால் இந்த ஆல்பம் ரெடி பண்ணோம். இந்த ஆல்பத்தில் என்னென்ன கவர் ஆகிருக்கோ அது எல்லாமே நான் கிளாஸில் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஜபலா, பிறந்த குழந்தைக்கு போடுற ட்ரெஸ்ஸு. இதுதான் உங்களோட கிளாஸ்க்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரது. நம்ம இந்த ப்ளவுஸு இந்த ஜபலா கற்றுக்கிட்டாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு புரிஞ்சிடும். ஜபலா எப்படி பேட்டர்ன் வருமோ அதுக்கான டயக்ராமும் அதுக்கு தைச்சு முடிச்சுட்டு வர மாடலும் அப்படியே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான விளக்கத்தையும் அந்த ஆல்பத்தில் நான் கொடுத்துருக்கேன். உடையின் பெயர், உடையின் பயன், அளவுகள், உடையின் பாகங்கள், பட விளக்கம், தைக்கும் விதம். கிளாஸ் முடித்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலும் இந்த மாதிரி ஆல்பத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கரெக்டாக ஞாபகம் வந்துடும். நல்லது நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை போடுறதுக்கான ஜட்டி. இதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் என்னென்ன எப்படி தைக்கணும்ன்ட்டு எல்லா விளக்கத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு அது தைச்சு முடித்தோன்னா ஃபைனலாக எப்படி வரும்ன்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு அண்டர் வேர், பாய்ஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸு. இல்லை பார்த்தீங்கன்னா சேம் எப்படி அப்போ தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்கும்ன்ட்டு அழகாக காமிச்சிருக்கேன். அதுக்கான டயக்ராம் இந்த டயக்ராம் கிளாஸ்க்கு வரவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் சொல்லித்தருவேன். அதுக்கப்புறம் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக வரும்போது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பாபா ஷூட்டு. பாபா ஷூட்டுன்றது இதுவும் குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸு. மேலே டாப் வந்துட்டு கீழே ட்ரெஸ்ஸும் வரும். உள்ள டிஷர்ட் போட்டுட்டு மெல் இது போடுற டைப்பு ரெடி பண்ணாங்கன்னா குழந்தைக்கு போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சாதாரண பாடி கிளாஸில் சொல்லித்தருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்டு ஹால் பாடி, இன்னும் உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தருவேன் நான். நெக்ஸ்ட் பெட்டிகோட்டு ஷிம்மி, குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸு. இதுதான் இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு பெட்டிக்கோட்டு. கடையில் வாங்குகிற பெட்டிக்கோட்டோட நம்ம ரெடி பண்ணி போடும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா ரெடி பண்ணலாம். பெட்டிக்கோட்டு ஷிம்மி அதுக்கான டயக்ராமு அதற்கான மெஷர்மெண்ட்ஸு தைக்கும் முறையெல்லாம் எழுதியிருக்கேன். பெட்டிக்கோட் தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிம்மிலேயே இன்னொரு டைப்பு வி நெக் பெட்டிக்கோட்டுன்னு பேர். அதுக்கான டயக்ராம் வி நெக் பெட்டிக்கோட்டுக்கான டயக்ராமு அதற்கான மெஷர்மெண்ட்ஸு அதை தைக்கும் விளக்கம்லாம் இந்த சைடு எழுதியிருக்கேன். தச்சு முடிச்சுட்டு ஃபைனல் ட்ரெஸ் எப்படி வரும்னா இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்கு வி ஷேப்பில் வந்துட்டு மேலே பெல்ட்டு மாதிரி வந்து நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட பேர் வி நெக் பெட்டிக்கோட்டு ஷிம்மிலே ரெண்டாவது டைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் ஃப்ராக்கு. ஏர்லைன்ஸ் ஃப்ராக்கு அதுக்கான டயக்ராமு அது ஃப்ளை ஸ்லீவ் வரும். இதுக்கு குழந்தைங்களுக்குலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸு விளக்கமும் இந்த சைடு எழுதியிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸு தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக வரும். பேக்கில் கட்டுற ரோப்பு இந்த இது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் ஃப்ளை இது பேர். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்லீவுன்னு பேர். நல்லா பறக்கும் கைன்னு சொல்லுவாங்க தமிழில். நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு போடும்போது. ஃப்ரண்ட்டில் ஃப்ரில்ஸ் வச்சு ரெடி பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பேக்கில் கையை கட்டுற கயிறு மாடலு. நெக்ஸ்ட்டு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்ட் கவுனு.
அதாவது அடுக்கு கவுன் சொல்லுவாங்க, அந்த கவுன் சொல்லி தருவேன். ரெடிமேடில் நிறைய விற்கிது, அதே சேம் மாடல் தான் நான் கிளாஸில் சொல்லித்தருது. அதுக்கான டயக்ராமு இது, அதுக்கான ஸ்லீவுக்கான டயக்ராம் இது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட பேர், அதோட மெஷர்மெண்ட்ஸு, தைக்க முறை பற்றிலாம் இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இந்த அடுத்து அவன் தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இது ஃபஸ்ட் அடுக்கு, ரெண்டாவது அடுக்கு, மூணாவது அடுக்கு. இது மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் வரும், கைக்கு ஃப்ரில்ஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ராக் நேமு நான்கு பிரிவு கவுனு. நான்கு பிரிவு கவுனுன்னா இவ்வளோ சைடில் லேஸ் வச்ச மாதிரி ஒரு எட்டு லேயர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நாலு லேயர், பேக்கில் நாலு லேயர் வரும். ஒரு ஒரு லேயருக்கு நடுவில் லேஸ் வர மாதிரி சொல்லி தருவேன். இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் நான்கு பிரிவு கவுன் பேர். இதுக்கு ஸ்லீவுக்கான டயக்ராமு, இந்த வெளியே அவுட்டரில் வர அந்த பூக்கான டயக்ராமு, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸு, அளவு, தைக்கும் முறையை பற்றிலாம் இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு தைச்சு முடித்தோன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா இவ்வளோ அழகாக இருக்கும். இது போ பேக்கில் ரோப் கட்டுவோம்ல அந்த போ, இது இல்லை பார்த்தீங்கன்னா காலர் டைப்பில் வரும். சேம் இதே மாதிரி தான் வரும். நீங்கள் தச்சு முடிச்சிட்ட பிறகு சேம் இதே மாதிரி தான் வரும். அழகாக இந்த இடத்துல பைப்பிங் கொடுத்து தைச்சிருப்பாங்க, தைச்சிருப்போம். இந்த இடத்துல லேஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு இல்லை எப்படி காமிக்கிறனோ சேம் அதே மாதிரி தான் தச்சு முடிச்சுட்டு அழகாக வரும். கையும் பார்த்திங்கன்னா பஃப் கை, இது வேறு டைப்பு. அது ஃபஸ்ட்டு ஒரு பஃப் கை சொன்னால் ஃப்ளை ஸ்லீவ்ன்ட்டு, இது நான் பஃப் கை, இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கவுனு பேட்டர்ன் டிசைன் கவுனு. பேட்டர்ன் டிசைன் கவுனில் அதுக்கான டயக்ராமு, அதற்கான போ டயக்ராமு, ஸ்லீவ் டயக்ராமு, அதுக்கான விளக்க முறையெல்லாம் இந்த சைடை எழுதியிருக்கேன். இந்த ப்ளோ இந்த டிசைன் கவுனு தச்சு முடிச்சோன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயே நல்ல பேட்டர்ன், நிறைய பேட்டர்ன் வந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த இந்த பேட்டர்ன் இந்த ஒரு டிசைன் தனியாக ஒரு கட்டிங்கு, இது ஒரு தனியாக கட்டிங்கு, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் வச்சு ரெடி பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி கோடு போட்ட இது மெட்டீரியல்ஸே எடுத்தோம்னா அந்த லேயர்ஸும் நம்மளுக்கு அழகாக காமிக்கும். நான் தைச்சதும் சேம் இதே மாதிரி கோடு போட்ட மெட்டீரியல்ஸில் தான் தைச்சது. அதில் எப்படி தைச்சனோ அதே மாதிரி இப்போ ஆல்பமும் ரெடி பண்ணோம். அதனால் சேம் அதே மாதிரி கோடு போட்ட மாதிரியே இருக்கிற மெட்டீரியல் இது எடுத்து அதே மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வளைவு ஷேப்பு கொடுத்து அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டயரம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கவுனு மாஸ்கோ கவுன் பேர். இந்த கவுன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கவுன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்லீவ் இருக்கும், ஒரு சைடு ஸ்லீவ்லெஸ் இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோப்பு, ஜஸ்ட் ஒரு ரோப் மட்டும் கட்டியிருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இந்த இது நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி தருவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட நேமு, மெஷர்மெண்ட்ஸு, தைக்கும் விதம் பற்றி இதில் எழுதியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ யூனிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதே மாதிரி தான் லேஸ் வச்சு தான் தைப்போம். இந்த இடத்துலையும் பெல்ட்டு மாதிரி வரும், பெல்ட்லேயே லேஸ் கொடுத்து அழகாக ரெடி பண்ணுவோம். கைக்கும் இந்த சைடும் லேஸ் வரும், இந்த நெக்கு ஷேப்லேயும் இந்த எல்லாமே லேஸ் வரும். இதில் எப்படி இருக்கோ அப்படியே சேம் தான் வரும். என்னோடய ஸ்டூடெண்ட் தைச்ச கவுனு உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் டிசைனு ஸ்டூடெண்ட்ஸ் தைச்சது ஃபோட்டோஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒன் சைடில் மட்டும் ரோப்பு வைப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே நைட் கவுனு. இந்த கவுனும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி போர் ரெடி பண்ணி கீழே ஃபுல்லாகவே ஃப்ரில்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருப்போம்.
மேலே பஃப் கை வந்திருக்கும். பஃப் கை இன்னொரு மெத்தடு பஃப் கை சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்கில் வந்திருக்கும். இந்த இடத்துல ரோப் வச்சு ரெடி பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட்டு, குழந்தைங்களுக்கு போட்டு விடுற ஸ்கர்ட்டு. அதுக்கான டயக்ராமு, மெஷர்மெண்ட்ஸு, தச்சு முடிச்சோன்னு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். நல்லா அந்த 2 இன்ச்சஸுக்கு கரெக்டாக பாக்ஸ் அழகாக ரெடி பண்ணிவிட்டு மேலே பெல்ட் வர மாதிரி ரெடி பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு யூனிஃபார்ம்லாம் நீங்களே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா டிவைடட் ஸ்கர்ட்டு. டிவைடட் ஸ்கர்ட் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டாக ஜாயிண்ட்டு இங்கே இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இது ஸ்போர்ட்ஸ் ஸ்கர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்கர்ட் மாடல் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த இடத்துல ட்ரௌசர் டைப்பில் ஜாயிண்ட்டு கொடுத்து ரெடி பண்ணுவோம். நல்ல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பினோஃபார்மு, ஸ்கூல் யூனிஃபார்முக்கு தைக்கிற ட்ரெஸ்ஸு பினோஃபார்மு. அதுக்கான டயக்ராமு, மெஷர்மெண்ட்ஸு, தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். நீங்கள் ஒரு மாடல் பினோஃபார்மு கற்றுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு மாதிரி டைப்பில் கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தோன்னே செய்ய தெரியும். நீங்கள் எந்த விஷயத்துலையும் பேசிக் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இந்த ட்ரெஸ் பேர் யோக் டாப்ஸு, குழந்தைங்களுக்கு நைட்டு போடுற ட்ரெஸ்ஸு. அதுக்கான டயக்ராமு, மெஷர்மெண்ட்ஸு, தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு எப்படி வரும். சின்ன ஃப்ளீட்ஸ், ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ளீட்ஸ் வந்துட்டு சின்ன இது இருக்கிற மாதிரி ஓப்பன் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டார் நெக் கொடுத்து தச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு நைட் போட்டு விடலாம், நல்லா ஃப்ரீயாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சோளி, சோளி இருந்தது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சோளி நீங்கள் ரெடிமேடில் வாங்குறத விட நீங்களே ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதான் சோளி டாப்பு. சோளி டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் வி ஷேப் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கீழே யூ ஷேப் இருக்கிற மாதிரி இருக்குது. கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு, நெக்கு கழுத்து. இதில் இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நெட்டடில் தைக்க சொல்லி தருவேன். உள்ள சாட்டின் கிளாத்து மேலே நெட்டடு யூஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த சோளிக்கான கோட்டு, மேலே ஓவர் கோட் மாதிரி வரும் இந்த இது. அதுக்கான டயக்ராமு, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸு, அது தச்சு முடிச்சோன்னு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம செட்டு தான் இது, ஃப்ரண்ட்டில் உள்ளதுக்கு ஓவர் கோட் மாதிரி வரும். ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்கர்ட்டு, சோளி ஸ்கர்ட்டு, சோளி ஸ்கர்ட்டுக்கான டயக்ராமு. அது தச்சு முடித்தோன்னு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ரெடிமேடில் வாங்குறதோட ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும். இல்லை இந்த மாடல் தைச்சிங்கன்னா நம்ம ரெடிமேடில் வாங்கவே வேண்டாம், அழகாக நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி போடலாம். வெளியே வாங்கினீங்கன்னா இது காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2000-3000 சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக ரேட் கம்மியிலையும் பண்ணிடலாம், ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவாடைச்சட்டை, அதுக்கான பாடச்சட்டைக்கு பட்டு பாடச்சட்டைக்கான டயக்ராமு, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸு, பட்டு பாடச்சட்டை நம்ம பாடையில் உள்ள டிசைனை அப்படியே நெக்கு ஷேப்பில் கொண்டு வர மாதிரி அந்த பார்டரை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே ஃபேன்சிக்கு ஃப்ரண்ட்லேயே ரோப் தொங்குற மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். நம்ம எப்படி தைச்சு முடித்தோன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படியே சேம் இதில் இருக்கிற மாதிரியே தான் இந்த இடத்துல ரோப் கொடுத்து அழகாக ரெடி பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட்டில் 2 டாட்ஸ் வரும், அந்த டாட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லைட்டாக பஃப் ஸ்லீவ் வந்துட்டு கையிலையும் பேட்டர்ன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்டரை கைக்கு வர்றது வைக்கிறது ஃபேஷனு, அது மாதிரி அந்த பார்டரை கைக்கு வர மாதிரி சொல்லி தந்துடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் ஒன்று கற்றுக்கிட்டிங்களாலே இதுக்கு ரிலேட்டடாக நிறைய பேட்டர்ன்ஸு நீங்களே ஐடியா பண்ணி கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பட்டுப்பாவாடை, பட்டுப்பாவாடை
நம்ம ஃப்ரெண்டில் சட்டை பார்த்தோம், அதுக்கான மேட்சிங் பாவாடை அதுலேயே பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்லேயே தையல் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம தைப்போம். இது பெரியவங்க போடுறது நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு இன்ஸ்கர்ட்டு ஃபுல் பாவாடை, அதுக்கான டயக்ராமு மெஷர்மெண்ட்ஸு பாவாடை தைச்சி முடித்தோன்னா பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். கீழே அழகாக சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தைப்போம். நாடா போட்டு ரெடி பண்ணுவோம். 6 பீஸ் ஸ்கர்ட்டு ரெடிமேடில் வாங்குறத விட நல்லாவே உங்களுக்கு அழகாக இது பிரெத்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸி, இது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் இப்போ மேக்ஸி விரும்பி போடுறாங்க. அதுக்கான டயக்ராமு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மேக்ஸி தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நான் கிளாஸில் ஃப்ரெண்டில் ஃப்ளீட்ஸ் வச்சு சொல்லித்தருவேன். நீ கிளாஸில் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதிலே டிசைன் வேறு ஏதாவது பேட்டர்ன் ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நைட்டி. நைட்டிக்கான டயக்ராமு அதற்கான மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த நைட்டி தச்சு முடித்தோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஜிப்பு வச்சு சொல்லித்தருவேன். இந்த நைட்டியில் ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் அழகாக வச்சுட்டு ஜிப்பு வச்சு கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு சுடிதார், சுடிதார் ஃபோல்டிங் டைப் சுடிதார். ஃபோல்டிங் டைப் சுடிதார் கேதரிங் பேண்ட்டுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதான் ஃபோல்டிங் சுடிதார். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பேண்ட்டு, அதுக்கான மேட்சிங் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு, அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதை தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே காமிச்ச அதே ட்ரெஸ்ஸுக்கு அதே மேற்ற மாதிரி பேண்ட்டு நார்மல் பேண்ட் இது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் கட்டிங். அது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்து சொன்னது க்ளோஸ் சுடி, இது ஓப்பன் டைப்பிங். ஓப்பன் கட்டிங்கு நம்ம நார்மலாக போடுற டைப்பு, அதுலேயே கொஞ்சம் பேட்டர்ன் வச்சு சொல்லித்தருவேன். பாண்டில் சின்ன டிசைன் இருக்கிற மாதிரி அந்த இது அழகாக ரெடி பண்ணி ரெடி சொல்லித்தருவேன். கைக்கும் சொல்லித்தருவேன், கழுத்துக்கும் சொல்லித்தருவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி பார்டர் வச்சு ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கான மேட்சிங் பேண்ட்டு வி கட்டிங் பேண்ட்டு, அதுக்கான டயக்ராம் தச்சு முடிச்சோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பர்லா சுடிதார். அம்பர்லா சுடிதார் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 6 பீஸ் ஸ்கர்ட்டில் 6 பீஸ் சுடிதார்னு சொல்லுவாங்க. நம்மள கட்டிங் தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். சா நார்மலாக இருக்கிற அந்த 2 மீட்டர் கிளாத்லேயே ரெடி பண்ணுற அம்பர்லா சுடிதார். இது கட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் தச்சு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக 2 மீட்டர் கிளாத்லேயே நல்லா ப்ராடாக வரும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயே நெக்கு டிசைனும் சொல்லித்தருவேன். நெக் பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன நெக் பேட்டர்ன் வேணுமோ வச்சுட்டு இதே மாதிரி ரோப்பு அழகாக ரெடி பண்ணி உள்ள பேட்டர்ன் ரெடி பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேதரிங் பேண்ட்டு, அம்பர்லா சுடிதாருக்கு போடுற கேதரிங் பேண்ட்டு. கேதரிங் பேண்ட்டு நம்ம க்ராஸில் கட் ரெடி பண்ணுறதுனால க்ராஸில் கோடு போட்டிருக்கேன். இது நார்மலாக கண்டிப்பாக கேதரிங் பேண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. கேதரிங் பேண்ட்டு போடணுன்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா துணியை க்ராஸாக போட்டு ரெடி பண்ணதுனால தான் நல்லா அழகாக இருக்கும். தச்சு முடித்தோன்னே பார்க்குறதுக்கு இப்படி அழகாக வரும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா
இது ஒரு டைப் அம்பர்லா சுடிதார் தான், ரோப் மாடல் அம்பர்லா கட்டிங் சொல்லுவோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நல்லா பிரெத்து நல்லா அழகாக வரும். ஓல்டு பழைய சாரியை மாதிரி டைப்பில் சுடிதாரை மாற்றினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சேம் கட்டிங் வந்து இதே மாதிரி பேட்டர்னில் ரெடி பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரௌசரு, பாய்ஸ் போடுற யூனிஃபார்ம் ட்ரௌசர் சொல்லி தருவேன். அதுக்கான டயக்ராமும் மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், பாய்ஸு கேர்ள்ஸுக்கு யாருக்குனாலும் நீங்களே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், அரைக்கை சட்டை, அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதை தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த டெய்லரிங் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் பசங்களுக்குன்ட்டு என் வீட்டில் எல்லாருக்குமே நீங்களே ரெடி பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டு, ஃபுல் ஹேண்ட் முழுக்கை சட்டை, அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கேன். தச்சு முடித்தோன்னே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக வரும். பேக்கெட்டு, காலரு, அந்த கஃப் வச்சு சேம் நம்ம நல்லா ரொம்ப நீட்டாக வரும் இருக்கும். தச்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் அண்ணாக்கெல்லாம் நீங்களே ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு, அதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு தச்சு முடித்தோன்னே பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் முக்கியமானது அந்த 3 dots பிடிக்கிறதா. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஃப்ரண்ட்டில் ஷேப்பே இருக்க மாட்டேங்குதுன்ட்டு. இந்த டாட்ஸ் கரெக்டாக நீங்கள் அதுக்கான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பிடிச்சா தான் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்டில் போனேன், எனக்கு சுடிதார் நல்லா சொல்லித்தராங்க, ப்ளவுஸ் மட்டும் எனக்கு அங்கே கற்றுக்கிட்டோ எனக்கு சரியாக வரலன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட ஜாயின் பண்ணி முடித்தாங்க. ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ப்ளவுஸே அவ்வளோ ஃபிட்டிங்காக அழகாக வந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த 3 dots நம்ம கரெக்டாக வச்சா தான் இந்த ஷேப் கொடுக்கும். என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு நீங்களும் அழகாக பக்காவாக ப்ளவுஸ் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ன் நெக்கு ப்ளவுஸு, ஃபார்ன் நெக்கு ஷேப்பு, ஃபார்ன் நெக்கில் எப்படி தைக்கணும்னு சொல்லித்தரேன். பேக்கில் ஃபார்ன் நெக்கு, பேக்கில் 2 dots வைப்போம். அந்த டாட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக இப்படி வேறு கலரில் ஒரு இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு, க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு ரொம்ப ஷேப் அழகாக காமிக்கும். ஃப்ரண்ட்டை மட்டுமே நம்ம க்ராஸில் போடுறதுனால ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம க்ராஸில் ரெடி பண்ணுறதுனால அதுக்கான இதுக்கு பேப்பர் மட்டும் வேறு க்ளா இதில் யூஸ் பண்ணி மாற்றிக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக இது ஒரு கிளாத்துன்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி க்ராஸ் கட்டிங் கரெக்டாக கொடுத்துட்டு அதேமாதிரி 3 dots கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இது பட்டி பீஸு, ஸ்லீவ் பீஸுன்னு காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா 1 dot crosses, க்ராஸ் கட்டிங்லேயே ஒரே ஒரு டாட் மட்டும் பிடிச்சிட்டு ரெடி பண்ணுற ப்ளவுஸு. இதுவும் பார்த்திங்கன்னா போட்டிங்கன்னா ஃபிட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா கட்டோரி, சில நிறைய பேருக்கு கட்டோரி மாடல் ரொம்ப பிடிக்கும். கட்டோரியும் ரொம்ப ஷேப்பாக இருக்கும். கட்டோரியையும் கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன். கட்டோரி பார்த்திங்கன்னா ஷேப்புக்கு இப்படியே இருக்கும், ஒரே ஒரு டாட் மட்டும் பிடிப்போம். அந்த ஒரு டாட் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிரேசர் கட்டிங், பிரேசர் கட்டிங் நான் இப்போ பார்த்திங்கன்னா சில்லர் பேர் தான் போடுறாங்க. இது இந்த மாடல் கேட்குறவங்க ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் ஷேப்பு பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். பிரேசர் கட்டிங் மாடலும் பாம்பே கட்டிங்ன்ட்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸ்லேயே இந்த போ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கே நடு நடுவில் மணி வச்சு ரெடி பண்ணுவோம். இல்லை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தச்சு முடித்தோன்னு பார்க்குறதுக்கு இருக்கும்.
இது இப்போ 10-15 வருஷத்து முன்னாடி இது ரொம்ப ஃபேஷனாக இருந்த ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு மாடலில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான். இப்படியே சின்ன கிளாத்தில் ரெடி பண்ணிவிட்டு இப்படி திராட்சை கொத்து இருக்கிற மாதிரி அடுக்கடுக்காக வச்சு ரெடி பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் மாடல்லாம் கிளாஸில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே இந்த பேட்டர்ன் ப்ளவுஸு, எந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் கேட்டாலும் சொல்லித்தருவேன். நீங்கள் நெட்டில் பார்க்குற மாடல் எந்த மாடல் எடுத்து வந்து கேட்டாலும் உங்களுக்கு பேக் பேட்டர்னும் சொல்லித்தருவேன், ஸ்லீவ் பேட்டர்னும் சொல்லித்தருவேன். அதனால் நீங்கள் இந்த டெய்லரிங் டிப்ளமோ கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸுக்குன்ட்டு எல்லாருக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தொழிலாக செய்யும்போது நல்ல வருமானமும் கொடுக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய டெய்லரிங் ஆல்பம் எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.